வெளியாகும் தகவல்கள் உண்மை இல்லை என நடிகர் விஷால் தகவல். ஸ்ரீரங்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை முகாமின் போது திடீரென ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக காவல்துறையில் புகார், அமைச்சர் வளர்மதி. நீட் தேர்வு பிரச்சினை குறித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் நாளை போராட்டம். நீட் தொடர்பாக போராட்டம் நடத்த கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம். டிஆர் பாலு அறிவிப்பு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என ஸ்டாலின் கூறியது சட்டத்திற்கு உட்பட்ட கருத்து அல்ல. கல்வி வணிகமாக மாறியதை உடைக்கவே கல்வி கொள்கை கொண்டு வரப்பட்டது. பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை. ஆற்றுக்கு இருக்கரை எப்படி முக்கியமோ அதுபோலத்தான் அதிமுகவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் முக்கியம், அமைச்சர் செல்லூர் ராஜு. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நிறைவடைந்தது. தமிழகத்தில் சென்னை உட்பட 14 இடங்களில் 238 மையங்களில் 1.17 லட்சம் மாணவர்கள் தேர்வெழுதினர். பாஜகவில் தங்களது கட்சியினர் இணைந்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் மற்ற கட்சிகள் உளவு பார்த்து வருகின்றன, எல் முருகன். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது. இந்த கூட்டத்தொடரில் 23 புதிய மசோதாக்களை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளது மத்திய அரசு. 2021 முதல் காலாண்டிற்குள் கோவிட்-19க்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 5693 பேருக்கு கொரோனா பாதிப்பு. சென்னையில் மேலும் 994 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com